ஆண்டவனுடைய சிருஷ்டிகளில் எண்ணிலடங்கா ஜீவராசிகள் உள்ளது அதில் ஆண்டவன் மனிதனுக்கே முக்கியத்துவம் அளித்துள்ளார் இதை நாம் ஒவ்வொருவரும் ஆராய்ந்து ஆண்டவன் நமக்கு அளித்துள்ள அறிவை உபயோகப்படுத்தி வாழ்வில் முன்னேற்றம் அடையலாம் இதில் முதன்மை வகிப்பது வாழ்க்கையில் நம்மை நன்மையான வழியில் வழிநடத்தி செல்லும் நல்வழி நடத்தும் என் ஜோதிடம் ஆகும் வாழ்க்கையில் அநேகருக்கு ஜாதகம் நட்சத்திரம் ராசி பொருத்தம் எல்லாம் பார்த்து ஒழுங்காக திருமணம் நடக்கிறது அவர்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறார்களா என்பது கேள்விக்குறிதான் ஒவ்வொருவருடைய பிறந்த தேதி எண் அல்லது கூட்டி வருகிற எண் அதாவது தேதி மாதம் வருஷம் இதனை கூட்டி வருகிற எண் இதை வைத்து அவரவருடைய வாழ்க்கை சரியாக எடுத்து செல்ல முடியும் நம் வாழ்க்கையில் எவ்வளவுதான் முட்டி மோதி நல்ல நிலைக்கு வரவேண்டும் என்று நினைத்தால் கூட எண்ணானது அதன் தன்மையை காண்பித்து விடுகிறது இதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு நம்முடைய பெயரை நம் அதிர்ஷ்டத்திற்கு ஏற்றாற்போல மாற்றி அமைத்துக்கொண்டு வாழ்வில் வெற்றிகளை குவிக்கலாம் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு எண்களோடு தொடர்பு கொண்டு உள்ளது இதை பற்றி பார்க்கலாம் சூரியன் கிரகமானது எண் ஒன்றோடு சந்திரன் கிரகமானது என் இரண்டோடு குரு என் மூன்றோடு ராகு என் நான்கோடு புதன் என் ஐந்தோடு சுக்கிரன் என் ஆறோடு கேது என் ஏழோடு சனி என் எட்டோடு மற்றும் செவ்வாய் எண் ஒன்பதோடு தொடர்பு கொண்டு உள்ளது ஒவ்வொரு ஆங்கில எழுத்துக்களுக்கும் அதற்குரிய எண்கள் என்று உள்ளன ஏஐ ஜே இருக்கு எண் ஒன்றும் பி இருக்கு எண் இரண்டும் சிஜிஎல்எஸ் இருக்கு எண் மூன்றும் டிஎம்டிக்கு எண் நான்கும் இஹெச்என்எக்ஸ் இவற்றிற்கு எண் ஐந்தும் யுவிடபிள்யூ போன்ற எழுத்துக்களுக்கு எண் ஆறும் ஓ மற்றும் இசட்டிற்கு எண் ஏழும் எஃப் மற்றும் பிக்கு எண் எட்டும் உள்ளன என் மூன்றோடு தொடர்புடைய கிரகம் குருவாகும் தேவகுரு என்று அழைக்கப்படும் இவர் சுப கிரக தன்மை கொண்டவர் எந்த மாதத்திலாவது மூன்று பன்னிரண்டு இருபத்தி ஒன்று முப்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களும் வியாழக்கிழமையில் பிறந்தவர்களும் குருவின் தன்மை கொண்டவர்கள் பெயர் எண்ணை கொண்டவர்களும் என் மூன்றின் குணத்தை பெற்றிருப்பார்கள் இந்த எண்ணை சேர்ந்தவர்கள் எண் கணிதத்திலும் ஜோதிட கலையிலும் ஓரளவு தேர்ச்சி பெற்று இருப்பார்கள் தைரியமும் மன உறுதியும் கொண்டவர்கள் நீதியும் நேர்மையும் கருணையும் இவர்களோடு கூட பிறந்த குணங்களாகும் கஷ்டப்படுகிறவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்வார்கள் கோபம் என்பதை இவர்களிடம் காண முடியாது சாந்தமான குணமுள்ளவர்கள் சமமான மனநிலையோடு பழகுவார்கள் எல்லோருக்கும் புத்தி சொல்வார்கள் இவர்களுக்கு பணம் இரண்டாவது பட்சம்தான் தெய்வ பக்தி மிகுந்த இவர்கள் நீதி நேர்மை நியாயம் இவற்றிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இவர்களை புரிந்து கொள்வது மிகவும் கடினம் பண பிரச்சனை என்பதே இவர்களிடம் இருக்காது எந்த வகையிலாவது பணம் இவர்கள் கையில் வந்து கொண்டுதான் இருக்கும் இவர்கள் தலையிடும் எல்லா வேலைகளிலும் பொறுமையாக செயல்பட்டு வெற்றியை காண்பார்கள் கடினமாக உழைக்காமலேயே பணம் சம்பாதிப்பதற்கு பல வழிகள் இவர்களை தேடி வரும் இவர்களுக்கு அரசியல் நீதிபதி ஆசிரியர் வங்கிகளில் பணிபுரிவது நடிப்பு ஆகிய தொழில்கள் அமையும் இவர்கள் கூடுமான அளவு தேவையில்லாது வாக்குவாதம் செய்யக்கூடாது கோபத்தை மட்டுப்படுத்த வேண்டும் இவர்கள் தவறான வழியில் பணம் சேர்க்க மாட்டார்கள் ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் வேலை செய்வதை நிறுத்தி அவ்வப்போது ஓய்வு எடுத்து கொள்ள வேண்டும் பிப்ரவரி பதினொன்றிலிருந்து மார்ச் இருபது வரையிலும் நவம்பர் இருபதிலிருந்து டிசம்பர் இருபத்தி ஒன்று வரையிலும் அதிர்ஷ்டமான காலமாகும் பிப்ரவரி மார்ச் நவம்பர் டிசம்பர் ஆகிய மாதங்களில் இவர்கள் எந்த வேலையை ஆரம்பித்தாலும் அது வெற்றிகரமாக முடியும் குருவிற்கு உரிய திசை வடகிழக்கு திசையாகும் வியாழக்கிழமை தோறும் விஷ்ணு சகசிர நாமத்தை சொல்லி வந்தால் குருவின் அருள் பூரணமாக கிட்டும் மூன்று எண்காரர்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது பன்னிரண்டு பதினைந்து பதினெட்டு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களை நண்பர்களாக கொள்ளலாம் இவர்கள் மூன்று ஆறு ஒன்பது பன்னிரண்டு பதினைந்து பதினெட்டு இருபத்தி ஏழு ஆகிய தேதியில் பிறந்தவர்களை திருமணம் செய்து கொள்ளலாம் இவர்களுக்கு நான்கு ஐந்து எட்டு என்ற எண்கள் ஒத்துவராது நான்கு ஐந்து எட்டு என்ற எண்காரர்களை மணப்பதால் வாழ்வில் பலவித பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இவர்களது அதிர்ஷ்டமான நாட்கள் செவ்வாய் வியாழன் வெள்ளி அதிர்ஷ்ட நிறம் வயலட் பிங்க் ரோஸ் மஞ்சள் நிறங்களாகும் ஆகும் அதிர்ஷ்ட கல் கனக புஷ்பராகம் இதை இவர்கள் தங்கத்தினால் செய்து அணிந்து கொள்ளலாம் என் மூன்றில் பிறந்தவர்களுக்கு முப்பது வயதுக்கு மேல் வாழ்க்கையில் புகழும் கௌரவமும் ஏற்படும் இவர்கள் தெய்வ நம்பிக்கையும் மனபலத்தையும் வளர்த்துக் கொண்டால் வாழ்க்கையில் வெற்றிகளை அடைவர் புத்தி கூர்மை மிக்கவர்கள் நாற்பத்தி மூன்று வயதுக்கு மேல் இவர்கள் கணித சாஸ்திரத்தில் தேர்ச்சி அடைந்து முன்னேற்றமும் புகழும் அடைவார்கள் என் பன்னிரண்டில் பிறந்தவர்கள் தன்னலம் கருதாமல் உழைப்பவர்கள் இளம் வயதிலேயே இவர்களுக்கு லேசான வழுக்கை ஏற்படலாம் இளமையிலேயே கடமை உணர்வு மிக்கவர்கள் இவர்கள் பெரிய பேச்சாளராக திகழ்வார்கள் இவர்கள் பிறருக்காக உழைப்பதினால் இவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் எப்போதும் தங்கள் ஒழுக்க நெறியிலிருந்து பிறழமாட்டார்கள் எண் இருபத்தி ஒன்றில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையே ஒரு போர்க்களம் வாழ்க்கையின் முன்பகுதியில் போராடி பின்பகுதியில் வெற்றியடைவர் எதையும் சுயநல கண்ணோட்டத்தோடு பார்ப்பர் பொறுமையாக எல்லாவற்றையும் சமாளித்து வாழ்வில் வெற்றிகளை அடைவர் என் முப்பதில் பிறந்தவர்கள் கம்பீரமான தோற்றம் கொண்டவர்கள் எதையும் தீர்க்கமாக ஆராயும் தன்மை கொண்டவர்கள் ஆவர் எப்போதும் தனிமையை விரும்புவார்கள் தன் மனம் போன போக்கில் நடப்பவர்கள் சாந்தமான குணத்தை பெற்றிருப்பார்கள் மன உறுதி மிக்கவர்கள் கலைகளில் தேர்ச்சி பெற்றிருப்பார்கள் இந்த எண்ணை சேர்ந்தவர்களுக்கு நான்கு பதிமூன்று இருபத்தி இரண்டு முப்பத்தி ஒன்று எட்டு பதினேழு பதினாறு ஆகிய தேதிகள் தீமையை அளிப்பவை வியாழக்கிழமை தோறும் மகாவிஷ்ணுவை தரிசித்து வருவதும் விஷ்ணு சகஸ்திர நாமம் சொல்லி வருவதும் இந்த மூன்று எண்ணெய் சேர்ந்தவர்களுக்கு நலம் உண்டாகும்